அடுத்து வல்லாறுனா 21வது ஆகல் பற்றி பார்ப்போம். சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியினும் அத்தகு சிற்சபை அற்பெருஞ்சோதி. அதாவது சுத்த வேதாந்த துரிய மேல்வெளி எனும் சிற்சபையாம் நம்ம நெற்றி நடுநிலையில் இருக்கக்கூடிய சிவலிங்க வடிய ஜீவஜோதியான நம்மளோட ஜீவனை வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 22வது ஆகல் பற்றி பார்ப்போம். சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியினும் அத்தனி சிற்சபை அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளி என்னும் உப்பற்ற சபையாகிய, அதாவது நம்மளோட நெற்றி நடுநிலையில் இருக்கிற சிவலிங்க வடிவ ஜீவஜோதி தான் இதிலையும் குறிப்பிடுறாரு. அடுத்து 23வது அவள் பற்றி பார்ப்போம். தகர மெயினான தனிப்பெரு வெளியினும் அகர நிலைப்பதி அற்பெருஞ்சோதி. நம்மளோட பிரம்மரந்திரத்தின் உள்ளே, அதாவது உச்சிக்குழியிலிருந்து நம்மளோட உண்ணாக்கு வரையும் இருக்கக்கூடிய துவாரத்தை தான் பிரம்மரந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மரந்திரத்துக்குள்ள சூரியக்கலை நிலைக்கும் தளத்தில், அதாவது நம்மளோட மூக்கோழியை பார்த்திங்கன்னா ரெண்டு மூச்சுக்காத்துள்ளே போகும். ஒன்று பார்த்திங்கன்னா சூரியக்கலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க. இதை இடதுக்கலை வலதுக்கலைன்னு கூட சொல்லுவாங்க. இதில் சூரியக்கலை நிலைக்கும் தளத்தில் பார்த்திங்கன்னா ஒளிரும் சிவலிங்க வடிவ ஜீவஜோதின்னு சொல்லி இந்த இடத்துலையும் வள்ளலார் நம்மளோட ஜீவனத்தை குறிப்பிடுறாரு. அடுத்து 24வது அவள் பற்றி பார்ப்போம். தத்துவாதி தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அற்பெருஞ்சோதி. அதாவது தத்துவ எல்லையை கடந்த தனிப்பொருள் வெளியெனும் நெற்றி நடுநிலையில் பிரம்மரந்திரத்தின் உள்ளே ஒளிரும் சிவலிங்க வடிவ ஜீவஜோதியே. அடுத்து 25வது அவள் பற்றி பார்ப்போம். சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியில் அம்பலத்து அற்பெருஞ்சோதி. இந்த அவள் மூலியம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட சூக்ம சரீரனும் ஜீவனும் ஒன்று சேர்றப்போ கிடைக்கக்கூடிய பேரின்பத்துக்கு பேர் தான் சச்சிதானந்த் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வீட்டிருக்கக்கூடிய சிவலிங்க வடிய ஜீவஜோதின்னு சொல்லி நம்மளோட பரம்பொருளில் குறிப்பிடுறாரு. அடுத்து 26வது அவள் பற்றி பார்ப்போம். சாகா கலை நிலைத்தலைத்திடு வெளியெனும் ஆகாய துளிர் அற்பெருஞ்சோதி. சாகா வரம் சொல்லப்படக்கூடிய சாகா கலை என்னும் சுழுமுனை சுவாசம். இந்த சுழுமுனை சுவாசத்தை தான் சாகாக்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த சுழுமுனை சுவாசம் எப்போ நமக்கு மூச்சு காற்று வெளியிடுறது உள்மூச்சாக மாறுதோ அன்னைக்கு இந்த சுழுமுனை சுவாசம் வந்து நிலைத்து நிற்கும். பொது இந்த சாகா வரம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த சாகா வரம் கிடைக்கக்கூடிய சிவலிங்க வடிவ ஜீவஜோதின்னு சொல்லி இதுலேயும் பரபிரமமான ஜீவனை தான் வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 27வது அகல் பற்றி பார்ப்போம். காரண காரியம் காட்டிடும் வெளியெனும் ஆரண சிற்சபை அற்பெருஞ்சோதி. நம்ம தவம் செய்வதற்கான காரணமும் முத்திங்கிற ஒரு அற்புதமான வரமும் பார்த்திங்கன்னா கிடைத்ததற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வெளியாகிய சிற்சபை பார்த்திங்கன்னா வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 28வது அவள் பற்றி பார்ப்போம். ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்சபை அற்பெருஞ்சோதி. அதாவது பார்த்திங்கன்னா ஏகமானவன் என்றும் அநேகமானவன் என்றும் கூறப்படும் பரபிரமம் விளங்கக்கூடிய இடமாகிய ஆகம சிற்சபை வெளியெனும் நெற்றி நடுநிலையில் பிரம்மரந்திரத்தின் உள்ளே ஒளிரும் சிவலிங்க வடிவ ஜீவஜோதின்னு சொல்லி நம்மளோட பரபிரமத்தையும் ஜீவனையும் ஒப்பிட்டு வள்ளலார் இந்த ஆகல் மூலியம் குறிப்பிடுறாரு. அடுத்து 29வது ஆகல் பற்றி பார்ப்போம். வேத ஆகமங்களின் விளைவுகற்கெல்லாம் ஆதாரமாம் சபை அற்பெருஞ்சோதி. அதாவது எல்லா வேத ஆகமங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்மளோட நெற்றி நடுநிலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவலிங்க வடிவ ஜீவஜோதின்னு சொல்லி பன்முகத்தன்மையாக இதில் வள்ளலார் ஜீவனை போற்றி பாடுறாரு. அடுத்து 30வது அவள் பற்றி பார்ப்போம். என்றும் ஆதிய சுடர்க்கு இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஞானிகளுக்கு திருச்சபை என்னும் நெற்றி நடுநிலையில் பிரம்மரந்தனத்தின் உள்ளே என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஆதியான சுடராகவும், அஞ்ஞானிகளுக்கு அத்தகைய இயல்பு இல்லாததாகவும் விளங்கும் சிவலிங்க வடிவ ஜீவஜோதியே. அதாவது மிகப்பெரிய ஞானிகளுக்கு பார்த்திங்கன்னா என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய சுடராக விளங்கக்கூடிய ஒளியே, அதே மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அத்தகைய இயல்பு, அதாவது ஒரு ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே அந்த சுடர் ஒளியோட பேரின்பத்தை அடையும் வழி மட்டுமே இவங்க இருவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு சொல்லி இதில் வள்ளலார் நம்மளோட ஜீவஜோதியோட பெருமையை பற்றி கூறுறாப்புல.